வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே விதவிதமான அப்பளம் வடாமெலாம் இட்டு காமிச்சிருக்கேன். இப்போவும் வடாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்டுன உடனே பண்ணக்கூடிய ஒரு வடாம் தான் இது. இதுக்கு கை வலிக்க மாவெல்லாம் கிளற வேண்டாம். அதே மாதிரி இது காயறதுக்கு வெயிலே வேண்டாம். வீட்லேயே ஃபேன் அடியிலேயே போட்டு காய வச்சிடலாம். ஒரு நாள் கூட ஆகாது இது காயறதுக்கு. காலமுறைட்டாக சாயங்காலத்துக்குள்ளே காஞ்சி கிடச்சிரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த அருமையான டேஸ்டியான வடாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளி கிழங்கு வடாம் கை வலிக்காமல் ஈஸியாக கூழ் காய்ச்சி சட்டுன்னு பண்ணிடலாம். வெயிலே வேண்டாம் இது காய வைக்கிறதுக்கு. அதுக்கு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துட்டுருக்கேன், நல்ல வெள்ளையாக உள்ள கிழங்காக. இப்போ இதை மேல்தோல் எடுத்துட்டு நடுவில் உள்ள நரம்பு எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நறுக்கின பீசஸை மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரணும். கட்டியே இருக்கக்கூடாது. இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த அரைச்ச மாவை அளந்து பார்த்து இந்த டம்ளரில் ஃபுல்லாக இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த டம்ளர்லேயே நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். மிக்சி அலம்பி இன்னொரு டம்ளர், இதுவும் மிக்சி அலம்பினது மூணாவது டம்ளர். அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இன்னொரு அரை டம்ளர் கடையில் வாங்கின அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். இதை கட்டி இல்லாமல் சேர்த்து கரைச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு கை விடாமல் 5 நிமிஷம் கிளறணும். மாவு வெட்டி அண்டே வருது பாருங்கோ. இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணி கூட விட்டுக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். மொத்தமாக இதில் 5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 5 நிமிஷம் இந்த மாதிரி கை விடாமல் கலர்னதில் வெட்டி ஆயிண்டு வருது பாருங்கோ. இது கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. எப்படின்னு கேட்டேன்னா, கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கூட ரெட் சில்லி பவுடர் போட்டேன். இது வெந்து வரும்போது இந்த மாதிரி கலரில் வரும் பாருங்க. கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து குமிழ் குமிழாக வருது இல்லையா. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சூடாகட்டும், அப்புறமா வடாமல் இடலாம். காய்ச்சி வச்சுருந்த கூழ் சூடாரியாச்சு. இப்போது டைனிங் டேபிள் மேலே பிளாஸ்டிக் ஷீட் பரத்திருக்கேன். அதில் சின்ன குழி கரண்டியால் இந்த மாவு எடுத்து இந்த மாதிரியே லேசாக பரத்திக்கலாம். ரொம்ப லேசாக பரத்தக்கூடாது, அப்புறம் பேப்பர் மாதிரி ஆகிடும், ஷீட்லேருந்து எடுக்க வராது. கொஞ்சம் திக்காகவே பரத்திக்கலாம். திக்காக பரத்தினா காயுமான்னு கேட்கலாம். நன்னாவே காஞ்சி கிடைக்கும் பாருங்கள். ஃபுல் ஆயிட்டாச்சு. ஃபேன் அடியிலேயே தான் போட்டிருக்கேன். இது நல்லா காயட்டும், அப்புறமா காட்டுறேன். பாதி காஞ்சதும் அதை எடுத்து இந்த மாதிரி பெரட்டி போட்டு திருப்பி நல்லா காய வச்சாச்சு பாருங்கள். இது காயறதுக்கு ஃபுல் டே கூட வேண்டாம், சாயங்காலத்துக்குள்ளேயே நல்லா காஞ்சிடுத்து காலம்பரைட்டாக. ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன், பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள். போட்ட உடனே சட்டுன்னு விரிஞ்சுட்டு வருது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. எண்ணெயில் பொறிக்கும் போது காரம் கம்மியாகிடும், அதனால தான் நான் கூட கொஞ்சம் கூட காரம் போட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். 1 டம்ளர் அரைச்ச மாவில் 50-60 வடாத்துக்கு மேலேயே வரும். நல்ல பெருசாகவே இருக்கும் அது. நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன சின்னதாகவும் எடுத்துக்கலாம். மாவு கிளறது கையெல்லாம் வலிக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்கோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.